ஃபிலிம்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது ஃபிலிம் நியூஸ். ஹோஸ்ட் பண்ண வந்திருக்க நான் உங்கள் அஞ்சலி. வாரத்தில் நாட்களோ ஏழு ஃபிலிம் நியூஸ் சொல்கிறத கேளு. சினிமா நட்சத்திரங்களை பற்றி இன்னைக்கு ட்ரெண்டிங்காக இருக்க விஷயங்களை நான் சொல்ல போகிறேன் ஃபிலிம் நியூஸில். அப்செட்ல இருக்காரா சூப்பர் ஸ்டார் சங்கரோட டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் எமி ஜாக்சன், அக்ஷய் குமார் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்க படம் தான் 2.0. இந்த படத்தோட டீசர் சமீபத்துல ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல நம்பர் ஒன்ல இருக்கு. டீசர் வெளியாகி பல நாட்கள் ஆனாலும் கூட இப்ப வரைக்கும் ட்ரெண்டிங்ல நம்பர் ஒன்ல இருந்த சாதனையை படைச்சிருக்கு 2.0 படத்தோட டீசர். இதுக்கு அடுத்தபடியா இப்ப படத்தோட எடிட்டிங் ஒர்க்கோ ஆல்மோஸ்ட் முடிகிற நிலையில இருக்கான். ஸோ இந்த படத்தோட எடிட்டிங் ஒர்க்ல கொஞ்சம் சீன்ஸ்ல பாத்திருக்காரு ரஜினிகாந்த். ஸோ பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா படத்தோட கதை அப்படியே டிஃப்ரெண்ட் ரஜினிக்கு பிடிச்ச மாதிரியே வருதா இல்ல கதையை வித்தியாசமா காட்டுறாரா சங்கர்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். கொந்தளிப்பில் இருக்காங்களா அமலாபால்? அமலாபால் நடிப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா அதோ அந்த பறவை அண்ட் ஆடை ரெண்டு படங்கள் உருவாகிக்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டு படங்களில் ஆடை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கு ரசிகர்கள் நிறைய பேர் பாசிட்டிவான கமெண்ட்டையும் கொடுத்துருந்தாங்க. அதே நேரத்தில் நெகட்டிவான கமெண்ட்டும் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கு அதிகமாக வந்திருந்துச்சு. ஸோ இதனால் அமலாபாலும் சொல்லியிருந்தாங்க, நான் ஏன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கு போஸ்ட் கொடுத்துருக்கேன்னு படம் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ அடுத்தபடியாக கொந்தளிப்பில் நிலையில் அமலாபால் அரவிந்த் சாமியோட அடுத்த பட ஷூட்டிங் ஆரம்பமாகிடுச்சு. என்னமோ நடக்குது அச்சமின்றி படங்களை டைரக்ட் பண்ணவர் ராஜபாண்டி, இவரோட டைரக்ஷன்ல தான் இப்போ அரவிந்த் சாமி அடுத்த படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு. இந்த படத்துல அரவிந்த் சாமிக்கு ஜோடியா ரெஜினா செகண்ட்ரா நடிக்கிறாங்க. ஸோ படத்தோட ஷூட்டிங் சென்னையில இருக்க ஸ்டுடியோல செட்டு போட்டு இப்போ 30 நாள்ல முடிக்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்காங்களாம். இந்த படத்தை ஸ்கெட்ச் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த மூவிஸ் பிரேம் நிறுவனம் தான் தயாரிக்குது. டைரக்ஷன்ல பிஸியா இருக்காரா நடிகர் தனுஷ். நடிகர் தனுஷோட நடிப்புல வட சென்னை அண்ட் இணை நோக்கி பாயும் தோட்டா மாரி 2 படங்கள் அடுத்தடுத்த ரிலீஸுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படங்களை நடிச்சுட்டு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இப்போ தனுஷ் டைரக்ஷன்ல இறங்கியிருக்காரு. ஏற்கனவே இவரோட டைரக்ஷன்ல பாப்பாண்டி படம் வெளியாகி நல்ல வரவேற்பை கொடுத்திருந்துச்சு. தனுஷோட முதல் படம் வெற்றி படமா அமைஞ்சதுனால இப்போ அடுத்தபடியா இன்னொரு படத்தை டைரக்ட் பண்ற காரியத்துல தான் இறங்கியிருக்காரு. ஸோ ரொம்பவே மும்முரமா இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துக்கு டைட்டில் இன்னும் வைக்கல, பட் இருந்தாலும் இந்த படத்துல மல்டி ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ் நடிக்கிறாங்களா. ஸோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா சரத்குமார், நாகார்ஜுனா இவங்க எல்லாம் நடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இப்ப அடுத்தபடியா எஸ்ஜே சூர்யாவோ இந்த படத்துல இணைஞ்சிருக்காரு. அண்ட் தனுஷோ ஒன் ஆஃப் த ஹீரோ படத்துல. அதித்தி ராவ் ஹைதாரி தனுஷ்கு ஜோடியா இந்த படத்துல நடிக்கிறாங்க. அண்ட் ஐஸ்வர்ய லக்ஷ்மியோ ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல இந்த படத்துல நடிக்கிறாங்க. ஸோ மல்டி ஹீரோஸை வச்சு இந்த படம் எடுக்கிறதுனால தனுஷுக்கு இந்த படம் ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்கும்ன்ற நம்பிக்கையில இருக்காராம் தனுஷ். மொரிஷியஸ்ல ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காரு நடிகர் பிரபுதேவா. பிரபுதேவா, தமன்னா இவங்க எல்லாரோட நடிப்புல விஜய் டைரக்ஷன்ல வெளிவந்திருந்த படம் தான் தேவி. இந்த படம் காமெடி கலந்த த்ரில்லர் படமாகவும் உருவாகி இருந்துச்சு. படத்துக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு இல்லை அப்படின்னாலும் இப்ப இந்த படத்தோட பார்ட் 2 தான் ஆரம்பிச்சிருக்காரு டைரக்டர் விஜய். படத்தோட ஷூட்டிங்க இப்போ மொரிஷியஸ்ல ஆரம்பிச்சிருக்காங்க. கோவை சரளாவோட தான் இப்போ பிரபுதேவா இந்த படத்தோட ஷூட்டிங்ல கலந்துருக்காராம். இதனால தேவி படத்தோட ஷூட்டிங் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் கூட இது தேவி படம் தான் அப்படின்றத இன்னும் அதிகாரப்பூர்வமா கன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா இந்த படத்துல தமன்னா நடிக்கலையா. சோ அதனால இது தேவி படமா இல்ல வேற ஏதாவது படமா கன்ஃபார்மா சொல்லுங்கன்ற மாதிரி தான் ரசிகர்கள் இப்போ கேட்டுட்டு வராங்க. பிரபுதேவாவோட படங்கள் தமிழ்ல அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்கல அப்படின்னாலும் ஹிந்தி ரைட்ஸுக்கு அதிக விலைக்கு போகுதான். சோ இதனாலே பிரபுதேவாவை அடுத்தடுத்து டைரக்ட் பண்றதுக்கு விஜயும் தயாரா இருக்காராம். நயன்தாராவை பாராட்டியிருக்காங்க சீனியர் நடிகை. லேடி சூப்பர் ஸ்டாரா இருக்க நயன்தாராவுக்கு பாராட்டுகள் பல்வேறு விதமா வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ அடுத்தபடியா நயன்தாராவுக்கு ஒரு சீனியர் நடிகை தான் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ஜோதிகா பாத்தீங்கன்னா நயன்தாராவை இப்போ ரொம்பவே பாராட்டி பேசியிருக்காங்க.
36 வயது நிலை படத்து மூலமா ரீஎன்ட்ரி ஆகியிருந்த ஜோதிகா இப்ப காற்றின் மொழி உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நயன்தாராவோட மார்க்கெட் ஹைல இருக்கு. பட் இருந்தாலும் கூட இதுக்கு நிறைய கஷ்டங்கள் சிரமங்களை தாண்டிதான் வந்திருப்பாங்க நயன்தாரா. ஒரு நடிகையா இப்படி லேடி சூப்பர் ஸ்டாரா இருக்கிறது கண்டிப்பா அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை. பல தடைகளை தாண்டி நயன்தாரா இந்த லெவல்ல இருக்காங்கன்னா நிச்சயமா அவங்கள பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஜோதிகா. இரும்பு திரைப்பட டைரக்டரோட இணைஞ்சிருக்காரா சிவகார்த்திகேயன். சீமராஜா படத்தை தொடர்ந்து அடுத்தபடியா ரவிக்குமார் டைரக்ஷன்ல விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட கதையில நடிச்சுக்கிட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். இந்த படத்துல இவருக்கு ஜோடியா ரகுல் பிரீத் சிங் நடிக்கிறாங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ராஜேஷோட டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் இன்னொரு படத்திலயும் கமிட் ஆகியிருக்காரு. அண்ட் அதுல சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா நயன்தாரா நடிக்கிறாங்களாம். அண்ட் இது மட்டும் இல்லாம இரும்பு திரைப்படத்தை டைரக்ட் பண்ண மித்ரனோட டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க போறாரா. சோ இதை பத்தினா இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகல. இரும்பு திரைப்படத்தோட மித்ரன் டைரக்ஷன்ல என்ன மாதிரியான கதையில சிவகார்த்திகேயன் நடிக்க போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். உருக்கமா பேசியிருக்காங்களாம் விஜய் தேவாரங்கொண்டா ஜோடி. கீதா கோவிந்தம் படத்து மூலயமா பிரபலமானவங்க ராஷ்மி மந்தனா விஜய் தேவாரங்கொண்டாவுக்கு ஜோடியா இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. ராஷ்மி மந்தனா பாத்தீங்கன்னா கன்னட திரையுலகத்துல இருந்துதான் தெலுங்குக்கு வந்தவங்க. கன்னடத்துல இவங்களுக்கும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ரஷித் அப்படின்ற ஹீரோக்கும் காதல் இருந்து அண்ட் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிருந்துச்சு. இப்போ ராஷ்மி மந்தனா அந்த நிச்சயதார்த்தத்தையும் நிறுத்திட்டு அடுத்தபடியா கல்யாணத்திலையும் பண்ணிக்க போறதா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இதனால நிறைய ரசிகர்கள் பாத்தீங்கன்னா கன்னடத்துல அப்ப இனிமே படம் நடிக்க மோத்ரா காட்சிதான் இந்த படத்துல தெலுங்கு நடிகரான ரவி அவானா வில்லனா நடிக்கிறாரு. சோ வில்லன் கூட அஜித் மோட்ர மாதிரியான புகைப்படங்கள் தான் இப்ப சமீபத்துல வெளியாகிருக்கு. இதனால அஜித் ரசிகர்கள் இப்போ இந்த படத்துல அஜித் என்ன கெட்டப்ல இருக்காரு அப்படின்றத முழுசா தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அடுத்த அப்டேட்டுக்காக பெருசா காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். வைரல் ஆகிட்டு வருது சூர்யா ரசிகரோட வீடியோ. சமீபத்துல பாத்தீங்கன்னா சூர்யாவோட ரசிகரான ஒரு குட்டி பையன் தினேஷ் அப்படிங்கிறவரு சதை பிசைவு நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. சோ இவருக்கு சூர்யானா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அது மட்டும் இல்லாம ஓவியம் வரைகிறது இவருக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம். நிறைய ஓவியங்களை அழகழகா வரைஞ்சி வச்சிருக்காரா தினேஷ். இவருக்கு ஒரு ஆசையும் இருந்திருக்கு சூர்யாவை நேர்ல பார்த்து அவரோட ஓவியத்தை அப்படியே வரைஞ்சி கொடுக்கணும்ட்டு. சோ இந்த ஆசையை பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க சூர்யா ரசிகர்களுக்கு தெரியவிக்க அந்த ரசிகர்கள் சூர்யா கிட்ட டைரக்டாவே போய் இந்த விஷயத்த சொன்னாங்களாம். இமிடியட்டா அந்த குட்டி பையனை சூர்யா அவங்களோட இடத்துக்கே வர வச்சு அவருக்கு வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காரு. சூர்யா மட்டும் இல்லாம அவரோட தம்பி கார்த்தி அண்ட் அப்பா சிவகுமார் இவங்க எல்லாருமே அந்த குட்டி பையனை பார்த்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. கவர்ச்சி புகைப்படங்களை வெளியிட்டு இருக்காங்களா அனுஷ்கா சர்மா. வீரார் கோலியை திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் அனுஷ்கா சர்மா இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்க படம் சுயிதாகா. சோ இந்த படத்துல ரொம்பவே எளிமையான ஒரு தோற்றத்துல தான் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில காட்சிகள்ல மேக்கப்பே இல்லாம கூட நடிச்சாங்க அப்படின்ற தகவல்கள் கூட வெளியாகி இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம அனுஷ்கா சர்மா ஷூட்டிங் இல்லாத டைம் வீரார் கோலி எங்கெல்லாம் மேட்ச் விளையாடுறாரோ அங்கெல்லாம் போயிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இப்ப அடுத்தபடியா அனுஷ்கா சர்மா ஒரு போட்டோ ஷூட்டை நடத்தி ரொம்பவே கவர்ச்சியா இருக்க புகைப்படங்களை தான் வெளியிட்டு இருக்காங்க. சோ இதனால ஒரு பக்கம் நல்ல கமெண்ட்டுகள் வந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிறைய பேர் கேள்விகளும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சினிமாவிலயும் இந்த விஷயம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு நடிகர் ஆதி. மரகத நாணயம் படம் தான் தமிழ்ல இவர் கடைசியா நடிச்சிருந்த படம். அதுக்கடுத்தபடியா தமிழ்ல வரவேற்பு இல்லைனாலும் தெலுங்குல இவர் முன்னணி நடிகர்கள்ல ஒருத்தரா இருக்காரு. சரைனோடு அப்படின்ற படத்துல வில்லனா நடிச்சிருந்தாரு ஆதி. அதுக்கடுத்தபடியா இவருக்கு வில்லனா நடிக்கிறதுக்காக நிறைய பட வாய்ப்புகள் வந்துட்டு இருந்துச்சான். பட் இருந்தாலும் நான் ஹீரோவா இல்லைன்னா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காருனே சொல்லணும். சோ இதனால வில்லன் கதாபாத்திரங்களை நடிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்காராம். பட் இருந்தாலும் கூட இந்த மாதிரி வில்லன் கதாபாத்திரத்துல நடிக்கிறதுக்கு லஞ்சம் கூட தரும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லியிருந்தாங்களாம். சோ இதனால ஷாக்கான ஆதி இப்ப சொல்லியிருக்க விஷயம் சினிமால கூட இந்த மாதிரி லஞ்சம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதனால இப்ப ரசிகர்கள் மட்டும் இல்லாம சில டைரக்டர்ஸும் ஷாக்கிங்ல இருக்காங்களாம்.
ஃபேமஸ் ஆகிட்டு வராங்க 65-25 ஜோடி. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரியாலிட்டி ஷோஸ் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமாக வந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு வீட்டுக்குள்ளே 10 பேரை அடைச்சி வச்சு அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத வெளிக்காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பல சீசன்களும் நடந்துக்கிட்டு வருது. இப்போ சமீபத்தில் புதுசாக ஒரு சீசனை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சீசன் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா 65 வயசு கிழவனை 25 வயசு பொண்ணு காதலிக்கிற மாதிரி தான் வெளியிட்டு இருக்காங்க. 65 வயசான அருப் ஜலாட்டாவை 25 வயசான ஜாஸ்லின் மாத்ரு அப்படின்றவங்க காதலிக்கிறாங்களாம். இந்த ரெண்டு ஜோடி தான் இப்போ அந்த ரியாலிட்டி ஷோல கலந்துருக்காங்க. ஸோ இதனால இவங்க ரெண்டு பேரும் இப்போ அதிகமாக ஃபார்ம் ஆயிட்டு வராங்க. டப்பிங்கை நானே பேசுறேன்னு முன் வந்திருக்காங்களா ஸ்ரத்தா கபூர். பாலிவுட் நடிகையான ஸ்ரத்தா கபூர் தெலுங்குல அறிமுகமாகிற படம் சாகு, இதுல பிரபாஸ்க்கு ஜோடியா நடிச்சிட்டு வராங்க. இந்தி, தெலுங்கு, தமிழ் மூன்று லாங்குவேஜ்லயோ இந்த படத்தை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்காக பாத்தீங்கன்னா ஸ்ரத்தா கபூர் தெலுங்கை கத்துக்கிட்டு வராங்களாம். அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும் போது தெலுங்குலயே தான் எல்லார்கிட்டயும் உரையாட ஆரம்பிச்சிருக்காங்களாம். இந்த படத்துல ஸ்ரத்தா கபூர் தெலுங்கு டைலாக நானே பேசுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களாம். பட் இருந்தாலும் படக்குழுவினர் டைலாக கரெக்டா டெலிவர் பண்ண முடியாது அப்படின்றதுனால ஸ்ரத்தா கபூருக்கு இப்போதைக்கு என்கரேஜ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களாம். ஸோ இதனால தெலுங்கை கரெக்டாக கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்த தெலுங்கு படத்தில் இவங்களே டப்பிங் பேசுறது கூட சான்ஸ் இருக்கான். ரஃப் அண்ட் டப் போலீஸ் அதிகாரியா நடிக்கிறாரா டொவினோ தாமஸ். டொவினோ தாமஸ் தமிழ்ல மாரி 2 படத்து மூலமா வில்லனா அறிமுகமாக இருக்காரு. இது மட்டும் இல்லாம மலையாள படங்கள்லயும் நடிச்சிருக்காரு. ஸோ இது வரைக்கும் இருந்த மலையாள படங்களை பாத்தீங்கன்னா பொறுப்பில்லாத இளைஞனா ரொமான்ஸ் பண்ற ஹீரோவா தான் நடிச்சிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு படத்துல ரஃப் அண்ட் டப் போலீஸ் அதிகாரியா நடிக்கிறாராம். அறிமுக இயக்குனர் டைரக்ட் பண்ற இந்த படத்துல ரொம்பவே வித்தியாசமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாராம். ஸோ அதனால ரஃப் அண்ட் டப் போலீஸ் அதிகாரியா தான் இப்போ நடிச்சிட்டு வராரா டொவினோ தாமஸ். இந்த போலீஸ் அதிகாரி வேடம் பாத்தீங்கன்னா எப்படி மம்முட்டி நடிப்புல ரொம்ப அதிகமா பேசப்பட்ட பல்ராம் அப்படிங்கற போலீஸ் கரெக்டர் ரீச் ஆச்சோ, அதை விட அதிகமாவே டொவினோ தாமஸ்க்கு இந்த ரீச் கிடைக்கும் இந்த படத்து மூலமான்னு சொல்லிட்டு வராங்க படக்குழுவினர். பிஜி மேனன் படத்துல நடிக்கிறதுக்கு இதுதான் காரணம் சொல்லியிருக்காங்க எய்மா செபாஸ்டியன். சமீபத்துல மலையாளத்துல ரிலீஸ் ஆகியிருந்த படம் பாத்தீங்கன்னா படையோட்டம். பிஜி மேனன் ஹீரோவா நடிக்கிற இந்த படத்துக்கு வரவேற்பும் அதிகமாவே கிடைச்சிருந்துச்சு. வசூல் ரீதியாவும் இந்த படம் நல்லபடியா ஓடி இருக்கு. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா எய்மா செபாஸ்டியன் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. மணப்பெண்ணா இந்த படத்துல வந்திருப்பாங்க எய்மா செபாஸ்டியன். இந்த படத்துல எதுக்காக நடிச்சேன் அப்படின்ற காரணத்தை தான் சமீபத்துல சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடி மலையாளத்துல முந்திரி வள்ளிகள் தளிக்கும் போல் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. இந்த படத்துல எய்மா செபாஸ்டியன் நடிச்சிருந்தாங்க. சோ அந்த படத்தோட ப்ரொடியூசர் மகனுக்கும் எய்மா செபாஸ்டியனுக்கும் காதல் இருந்துச்சான். பெற்றோர்கள் சம்மதத்தோட இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணமும் ஆகியிருந்துச்சு. அடுத்தபடியா மாமனாரோட வேண்டுகோள் இணங்க தான் படையோட்டம் படத்துல இவங்க அந்த முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சாங்களாம். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நடிக்க கூடாது அப்படின்னு தான் இருந்தாங்களாம். மாமனார் விருப்பப்பட்டு கேட்கவே இந்த படத்துல நடிக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே டீசென்டான கேரக்டர் அப்படின்றதுனால தான் படையோட்டம் படத்துல நடிச்சாங்களாம் எய்மா செபாஸ்டியன். வழக்கம் போல இன்னைக்கு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. சினிமா பிரபலங்களை பத்தி இன்னும் அப்டேட்டட் நியூஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஃபிலிம் நியூஸ் சொல்றதா ட்ரெண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு இல்லவே இல்லை. Till then, bye bye, see you from Anjali.